Hi, so in this class we have to discuss about the configure that is a centrifugal force due to rotation of earth. If a centrifugal force the last class we saw, okay, flee free away from center, but in the earth we take earth is a centrifugal force. Earth is now rest, then we spin a centripetal force when you are just rotating the circular path, that is the ground la vande athletic la track la move pandranga centripetal force pandrukom. Ipo earth move pannudhu, appo earth move pannum bodhu rotation frame of reference. அப்போ நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ என்ன ஆகும், எர்த் ரொட்டேட் அபவுட் ஆன்டி கிளாக் வைஸ் இன் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். எர்த் தன்னைத்தானே இப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அபவுட் இட்ஸ் ஆக்சஸ் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும் போது நம்மளோட பாடி அவே ஃப்ரம் சென்டர் போகும், அது அவே ஃப்ரம் சென்டிபெட்டல் போகும். அப்போ எர்த் ஜஸ்ட் அபவுட் இட்ஸ் ஆக்சஸ் ரொட்டேட் இன் திஸ் டைரக்ஷனா, த மேன் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் ஜஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் இட் மூவிங் அவே. அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் வரும், எம் ஒமிகா ஸ்கொயர், எம் ஸ்கொயர் பை ஆர், வி ஈக்குவல் டு ஆர் ஒமிகா போட்டால் எம் ஒமிகா ஸ்கொயர் ஆகும். அப்போ இந்த எம் ஒமிகா ஸ்கொயர் தான் சென்ட்ரிபிடல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். இந்த வட்டம் எதுக்கு போட்டிருக்குன்னா, மேன் அந்த இதில் எர்த்தில் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், எர்த்து ரொட்டேட் ஆகும்போது எர்த்தில் ஒரு மேன்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அப்போ அது வந்து ஒரு சர்க்கிளில் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், ரைட். இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து கேப்டல் ஆர், இந்த ஸ்மால் ஆர் யாருன்னா அந்த மேன் வந்து சப்போஸ் அபவுட் இட்ஸ் ஆக்சஸ் ஈஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் அப்படின்னா அதனோட ரேடியஸ் இப்போ இந்த கேபிட்டல் ஆர் என்ன பண்ணலாம், காம்பனண்ட்டாக பிரிக்கலாம், இது தீட்டா, அப்போ இது ஆர் காஸ் தீட்டா, இது ஆர் சைன் தீட்டா. ஆர் காஸ் தீட்டா இதுக்கு பேரல்னால ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கேன், ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன், ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன், ஓகே. அப்போ எம் ஒமிகா ஸ்கொயர் ஆர் காஸ் தீட்டா. அப்போ இந்த இடத்துல என்ன சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், எம் ஒமிகா ஸ்கொயர் ஆர் காஸ் தீட்டா. ஸோ அப்போ ஆங்குலர் லாஸ்டியில் இப்படி சுற்று, இது வந்து ஒமிகா வந்து ஆங்குலர் லாஸ்டி, எர்த் ஸ்பின் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ், த பர்சன் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் இந்த எர்த் சம் அதர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங், தென் த பர்சன் ஜஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பர்சன் இஸ் ஜஸ்ட் இன் ஆப்போசிட் சைட், ஆப்போசிட் சைட். அப்போ இவர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போனால் இவர் கிளாக் வைஸில் பார்க்கும், இந்த கிளாக் வைஸில் போகிறனால தான் நம்ம பாசிட்டிவ் போடுறோம், இது ஆன்டி கிளாக் வைஸில் போகிற மாதிரி இருக்கிறனால தான் அதை வந்து நம்ம நம்ம டுவர்ட்ஸ் த சென்டர் ஆன்டி கிளாக்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நெகட்டிவ் போடுறோம், ஓகேங்களா. இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எங்கெங்கெல்லாம் வேறு அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சென்ட்ரிஃபியூகல் மிஷின் கெமிஸ்ட்ரி லேபில் ஒன்று இருக்கும், ஓகே, இப்படி சுத்தம் போது ப்ரிசிபிடேட் அதாவது வீழ்படிவு தண்ணியும் சொல்யூஷனால் சொல்யூஷன் சொல்யூட் மிக்ஸ் ஆகிருக்கு, அந்த சொல்யூட் பூரா டெபாசிட் ஆகி சாலிடாக ப்ரிசிபிடேட்டாக வரும்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஹனி ஹை மிஷின் சொல்லுவாங்க, ஹனி ஹை மிஷின்னா தேனடை, தேனடை எடுக்கிறது, தேனடையில் பார்த்தீங்கன்னா அந்த தேனுடைய இது காலனி மாதிரி கட்டியிருக்கும், அந்த தெர்மோகோல் போர்டு மாதிரி இருக்கும் தேன் அடை, அதை அப்படி வச்சிங்கன்னா சுற்றினீங்கன்னா தேன் வந்து தெறிக்கும் அந்த ஒரு பக்கெட்டில், அது ஹனி ஹை மிஷின், அதுலேயும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஏன் போகிறீங்க, ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, ஃபேன் வந்து சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்பளம் புகை ஏதாவது வந்ததுன்னா அந்த புகையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் காரணம், ரீசன். அப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் ஜஸ்ட் ஒர்க்கிங் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். எக்ஸாஸ்ட் ஃபேன் பாருங்கள் ரிவர்ஸாக சுத்தம், ஃபேன் வந்து ஃபார்வர்டாக சுற்றி சுத்தமாக இருக்கும், இந்த ஃபேனுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக எக்ஸாஸ்ட் ஃபேன் வென்டிலேஷன் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ இது வந்து எர்த் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த மூணு வந்து அடிஷனல் எக்ஸாம்பிள். என்னென்ன எக்ஸாம்பிள், தட் இஸ் ஹனி ஹை மிஷின், சென்ட்ரிஃபியூகல் மிஷின், கெமிஸ்ட்ரி லேப் அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன், ஓகே. தட்ஸ் ஆல், தேங்க் யூ.